வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடலில் வலு இல்லை, தெம்பு இல்லை, இடுப்பு வலி, கை கால் வலி இருக்குது, அப்புறமா உடம்பு அடித்து போட்ட மாதிரி சிலருக்கு வலி இருக்கும், ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெமடி நான் வச்சுருக்கேன். ஸோ நான் எப்படி சொல்லியிருக்கிறேனோ இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க, ரொம்பவே சிம்பிள் தான். ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு பொருட்கள் மட்டுமே நமக்கு போதும். வாங்க, அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். முழு உளுந்து, தொலி உளுந்து நான் எடுத்திருக்கேன், அரை கப்பு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 100-125 கிராம் வரும். ஸோ இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 2-3 தடவை தண்ணீரில் நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 6 மணி நேரங்கள் நல்லா அது ஊறட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறிச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முளைக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணியில் இதை போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரம் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு முளைச்சி வந்துடும். துணியில் நம்ம கட்டிட்டோம். கட்டினதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம மூடி வச்சு மூடிட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் நமக்கு முளைச்சி வந்துடும். ஸோ ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். 6 மணி நேரம் ஆயிட்டு இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு இந்த உளுந்து முளைச்சி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது இப்போது நம்ம மிக்ஸி ஜாரு அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணியாக தான் இருக்குது, இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், ஏன்னா நம்ம அப்படி ஊற்றி பார்க்குறப்போ இல்லை நமக்கு ஒட்டக்கூடாது. ஸோ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த உளுந்தை நம்ம சேர்த்துடலாம். கண்டிப்பாக நல்லா தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு களி மாதிரி போயிடும். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணி நல்லா கிண்டி எடுத்துருவோம். உளுந்து நமக்கு அங்கே ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த சைடு நம்ம கருப்பட்டியை காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கப் நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன், நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு 50-100 ml வரைக்கும் நம்ம தண்ணீர் விட்டுக்கலாம். உளுந்து வந்து நம்ம கொஞ்சம் கையெடுக்காம தான் கிண்டணும். கொஞ்சம் அசந்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அடியில் பிடிச்சிரும், எல்லாம் கட்டி ஆயிரும், ஒரு மாதிரி திட்டுத்திட்ட ஆகிற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அதனால் ஸோ கொஞ்சம் கையெடுக்காம நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கருப்பட்டி வந்து நம்ம பாகு காய்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுருந்தா போதும். ஏன்னா நமக்கு இங்கே பாருங்கள், கண்டிப்பாக கருப்பட்டியில் வந்து நமக்கு தூசு ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். பாகு மாதிரி காய்க்க வேண்டாம், கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பயிர் வந்து அந்த உளுந்து அரைச்சதுக்கு பிறகு அந்த மாவு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கப் இருந்தது அப்படின்னா நீங்கள் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பச்சை வாசம் வரும், நம்ம இதை வறுத்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால. நம்ம எதுக்கு உளுந்தை வந்து முளைக்க வச்சு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு உளுந்தில் இருக்கிற சத்து 2 மடங்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம எதுவுமே முளைக்க வச்சு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி பயிர் வகைகள், நவதானியங்கள் எல்லாமே நம்ம எப்படி பவுடர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதை கையெடுக்காமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். ஸோ நமக்கு பச்சை வாசம் போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனியாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டியை நம்ம இதில் சேர்த்துருவோம். கருப்பட்டி ஊற்றுனதுக்கு பிறகு நமக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம்.
நெய் ஊறுகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதை வந்து நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக இதில் நீங்கள் நெய்யில் தான் வறுக்கணும் அப்படிங்கிறதே இல்லை, நீங்கள் அப்படியே கூட உள்ளே போட்டுக்கலாம் நெய்யில் வறுக்காமல் கூட. இதை இப்போ எடுத்துடலாம். அரை கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதையும் இப்போ நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம இதை வறுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு 30-45 seconds மட்டும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பாதாமை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காயையும் நம்ம சேர்த்துருவோம். இப்போ ஒரு 1/4 teaspoon நம்ம சுக்குப்பொடி போட்டுக்கலாம். நம்ம சுக்குப்பொடி போடும்போது நமக்கு நல்லா டைஜஷன் ஆகும், அதுக்காக நம்ம சுக்குப்பொடி போடுவோம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 teaspoon வந்து ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அப்படி போடுவோம். முழு ஏலக்காயை நம்ம போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது எடுத்து வச்சுருவாங்க தனியாக. கடைசியில் நம்ம 1 pinch மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், பொடி உப்பு. பொதுவாக எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம உப்பு போடுறது வழக்கம். அடித்து போட்ட மாதிரி உடம்பு ரொம்ப வலிக்கும், உடல் அசதியாக இருக்கும், இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி ரொம்பவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் இதை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவ் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமாக பீரியட் டைமில் பெண்களுக்கு வந்து ரொம்பவே வலிக்கும், இடுப்பு குறுக்கெலாம் வலிக்கும், வயிறு ரொம்பவே வலிக்கும். ஸோ அந்த டைமிங்லேயும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். கர்ப்பிணிகளும் நீங்கள் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதே மாதிரி நீங்கள் 1 நாளைக்கு 1 வேளை அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 4 நாட்கள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே தெம்பு கிடைக்கும் உங்களுக்கு. வெள்ளை உளுந்தை விட, அதாவது தொலி இல்லாத உளுந்தை விட, இந்த மாதிரி தொலி உள்ள உளுந்து நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கும், எனவே நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.